ஒருத்தன் மாரியம்மன் கோயில மல்லாக்கப்படுத்து உருண்டுருக்கான். என்னடா கடவுளே, மாரியம்மா மாரியம்மா எப்படியாவது இந்தியாவுடைய தலைநகர் மதுரைன்னு மாத்திரு. எதுக்குடா அப்போ நான் பரிச்சையில் அப்படிதான் எழுதியிருக்கேன், இப்படி மாத்திட்டா எனக்கு அது வசதியா போயிடும். அப்பாட்ட வந்து, அப்பா நேற்று எங்க வகுப்புல ஜப்பான் எங்க இருக்குன்னு கேட்டாங்கப்பா. அட பாவியலா, 35 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டாங்க, இன்னும் அவங்க கண்டுபிடிக்கலையாத அப்படின்ட்டுக்காரு. அது கேள்வி கேட்டான்ற எப்படி வார்த்தை பயனுக்கு எப்படி பயன் சேர்ந்துருக்கோம். பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு உதவி செய்ய பற்றி சொல்றாரு. இப்ப ஒரு ஆள் தண்ணிக்குள்ள விழுந்துட்டா முதலில் அவர்கள் தலைமுடியை புளித்துதான் இழுத்து வந்து காப்பாற்ற வேண்டும். சார் அவன் மொட்டை தலைனா சரி, முடி முளைக்கிற வரைக்கும் அங்கேயே காத்து இருந்து இழுத்துட்டு வாடா. இழுச்சு அப்பளே தம்பி, ராமாயணத்தை எழுதியது யார் அப்படின்றார். போங்க சார், இது கூட தெரியாம இருக்கீங்க. அவனுக்கு தெரியலண்டா, அது அவங்ககிட்ட எப்படி திட்டம் பாருங்க. இது கூட தெரியாம இல்லை, சொல்லுப்பா ராமாயணத்தை எழுதியது யாரு? என்ன சார் இது தெரியாம இருந்துட்டு என்ன நீங்களா வார்த்தையா இருக்கீங்க? எழுதி எழுதிங்களா? உருப்படவே மாட்டடா. அப்ப நீ ஓட்ட பாடம் எடுத்தா நான் பிரிப்பு இருப்பேன், உருப்படாம தான் இருப்பேன். சரி நீ தேவையில்லாத பேச்ச பேசாது, கேள்விக்கு வா. ராமாயணத்தை எழுதியது யாரு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இல்லை எனக்கு தெரியாதுன்னு கூட வச்சுக்கடா சொல்றா. தெரியாதவங்களுக்கு சொன்னாலும் புத்தி வராது சார், அவங்க சொல்லியும் திருந்த மாட்டாங்க. அணுவின் அமைப்பை பற்றி எழுதுக. அப்படி ஒரு உதர் உதறிட்டு அணுவின் அமைப்பை பற்றி எழுதுக. இவள் நல்ல உயரமான பெண், செம்மக்கட்டை, புருவம் நீண்ட புருவம், அகந்த தாடை. ஆனால் அவங்க அப்பந்தே ரொம்ப ஒரு மடைய சாம்பிராணி மாதிரி தேவையில்லாத ஒரு ஆளாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 15 பக்கம் எழுதியிருக்கேன். அணுவின் அமைப்பு அவர் கேட்டது அங்கே இவன் பார்த்த வழியே எழுதியிருக்கான். இது ஒரு கற்பனை வளர்ச்சி தான்.